புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு எப்பொழுது மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று தமிழக அரசு வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி தமிழ்நாடு முழுக்க புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணி தொடங்கியுள்ளது. புதிய ரேஷன் கார்டு ஏற்கனவே பலருக்கு வழங்கப்பட்டுவிட்டன. இதில் புதிதாக குடும்பத் தலைவியாகும் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை எப்பொழுது வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பும் சந்தேகங்களும் கேள்விகளும் எழுந்துள்ளது. இந்த வாரம் இந்த மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட உள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டன. புதிதாக ரேஷன் கார்டுகள் கேட்டு 2.8 லட்சம் பேர் விண்ணப்பம் செய்துள்ளனர். இந்த பணிகளை விரைந்து முடிக்க தமிழ்நாடு அரசு நுகர்பொருள் வாணிபக் கழகம் முடிவு செய்துள்ளது. இதன்படி புதிதாக 2.8 லட்சம் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கியுள்ளது. புதிய ரேஷன் அட்டை கோரி இதுவரை 2.8 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். கடந்த 2 வாரமாக தினமும் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதுவரை கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் ரேஷன் கார்டுகளை பெற்றுள்ளனர். ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் விரிவாக்கத்திற்கு பின்பும் நீங்கள் அதில் தேர்வு செய்யப்படவில்லை என்றால் அதற்கு முக்கியமான சில காரணங்கள் உள்ளன. முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள், கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் ஆகியோருக்கு எல்லாம் இந்த திட்டத்தில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் ஏற்கனவே பென்ஷன் பெறக்கூடிய பெண்கள், அரசின் வேறு நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கு பணம் வழங்கப்படவில்லை. வேறு சில ஆவணங்கள் சரியாக இல்லாத பெண்களுக்கும் பணம் வழங்கப்படவில்லை. பென்ஷன் பெறக்கூடிய பெண்கள், அரசின் வேறு நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கு இந்த திட்டத்தில் இப்போது என்று இல்லாமல் எதிர்காலத்திலும் வாய்ப்பு வழங்கப்படாது. மாறாக ஆவணங்கள் சரியில்லாத பெண்கள், இனி திருமணமாகி குடும்பத் தலைவியாகும் பெண்கள் 1000 ரூபாய் பெறுவதற்கு விண்ணப்பம் செய்யலாம். இப்போது செய்ய முடியாது என்றாலும் அடுத்த 4 மாதங்களுக்கு பின் திட்டத்தை விரிவாக்கம் செய்வது தொடர்பாக அறிவிப்பு வெளியாகலாம் என்கிறார்கள். அப்போது புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்கள் விண்ணப்பங்களை மேற்கொள்ளலாம். அப்போது விடுபட்டவர்கள் விண்ணப்பங்களை மேற்கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மேலும் விரிவாக்கம் செய்ய வாய்ப்புள்ளதா என்ற கேள்விகள் எழுந்துள்ளது. இது தொடர்பாக அரசு தரப்பில் விசாரித்த போது இனி அடுத்த வருடம் மீண்டும் இந்த திட்டம் விரிவாக்கப்படும், அப்போது புதிதாக திருமணமானவர்கள், அரசு பணியில் இருந்து காலமான ஆண்களின் மனைவிகள் வரும் வருடத்தில் தொடர்ந்து விண்ணப்பிக்கலாம். ஒவ்வொரு வருடமும் புதிய பயனாளிகள் கண்டிப்பாக இணைக்கப்படுவார்கள் என்று அரசு தரப்பு அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 2 முக்கிய நோக்கங்களை கொண்டு குடும்பத்தினருக்காக வாழ்நாளெல்லாம் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்பிற்கும் கொடுக்கும் அங்கீகாரம் முதன்மையானது. அடுத்து ஆண்டிற்கு 12000 ரூபாய் உரிமை தொகை என்பது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சமூகத்தில் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுக்க வேண்டும் என்பதாகும். சமூகத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒவ்வொரு ஆண்களுக்கு பின்னும் பெண்கள் இருப்பர். பொருள் ஒவ்வொரு நாளும் தன் திறனுக்கேற்ற பணிபுரிந்து பொருள் ஈட்டும் ஒவ்வொரு உழைக்கக்கூடிய ஆண்களுக்கும் அவர்களது தாய், சகோதரி, மனைவி, மகள் ஆகிய பெண்களின் பல மணி நேர உழைப்பு மறைந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அரசு பெண்களுக்கான இந்த 1000 ரூபாய் உரிமை தொகையை வழங்குவதாக முக்கிய நோக்கம் என்றும் கூறப்படுகிறது. அதேபோல் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு புதிதாக ரேஷன் அட்டை விண்ணப்பித்து பெற்றவர்களுக்கு இன்னும் 4 மாதங்கள் கழித்து, அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் வந்து இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என்றும், அந்த விரிவாக்கத்தின் மூலமாக இப்பொழுது புதிதாக ரேஷன் அட்டை பெற்றுள்ள அனைத்து குடும்பத் தலைவிகளும் இதற்கான தகுதி உடையவர் என்றால் புதிதாக விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் கூறப்படுகிறது.